பெண்களுக்கு சரி இப்போ கொஞ்ச நாள் கொஞ்சம் சரி அதாவது பெண்களுக்கு இதாக ஏன் என்ன காரணத்தினால இதாக இருக்கணும் அது தொடர்பாக ஒரு சர்ச்சை வந்து சமூக வலைத்தளங்களில் போகுதே அது என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க மார்க்கத்தில் திருமணத்திற்குரிய பல சட்டங்கள் இருக்கு திருமணத்தினுடைய சட்டங்களில் ஒன்றாக ஒரு ஆண் தான் கட்டிய மனைவியை விவாகரத்து பண்ணிட்டான் அப்படின்னா அவளுக்கு இதான் இதான்னு சொன்னால் காத்திருத்தல் கணக்கிடுதல் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் இருக்குது காத்திருத்தல்னால் மறுமணத்துக்காக வேண்டி காத்திருத்தல் கணக்கிடுதல்னா மறுமணத்திற்காக உள்ள கால அளவை கணக்கிடுதல் திருநாள் போயிருச்சு ஒரு மாதம் போயிருச்சு ரெண்டு மாதம் போயிருச்சின்னு சொல்லி கணக்கு பண்ணுறது அப்போ இந்த இதாங்கிறத ஒரு கணவன் தன் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டான்னா அதுக்கு மூன்று மாத விடாய் கால அளவுக்கு அதாவது மூணு மாதம்னு சொல்லுவோம் மூன்று மாத கால அளவுக்கு இதான் கணவன் மரணித்து விட்டான் என்றால் அப்போ அந்த பெண்ணு காத்திருக்க வேண்டிய காலம் இதாவுடைய காலம் என்பது நாலு மாதம் பத்து நாள் அந்த பெண் கர்ப்பிணி பெண்ணாக ஆனால் அந்த கர்ப்பிணி பெண்ணு தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பது தான் இத்தாவுடைய காலம் கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் அதுக்கு அந்த பெண்ணுக்குரிய இத்தாவுடைய கால அளவுங்கிறது இதுதான் அந்த குழந்தையை பெற்றெடுப்பது எட்டாவது மாதத்தில் இருக்கிறான் பத்தாவது மாதத்தில் குழந்தையை பெற்றெடுத்துட்டா அவளுக்கு இதாக முடிஞ்சு போச்சு அஞ்சாவது மாதத்தில் இருக்கிற அந்த பெண் கணவனுனால விவாகரத்தோ அல்லது கணவன் இறந்தோ போயிட்டான்னு வைங்க இப்போ அந்த பெண்ணினுடைய இதா காலங்கிறது எவ்வளவு தாங்க அஞ்சு மாதம் தாங்க குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் அவளுடைய இதாக முடிஞ்சிருச்சு இப்படி குரானில் நமக்கு ஹதீஸுகளில் சொல்லப்படுது அதே மாதிரி ஹுலா இப்போ ஆணு விவாகரத்து பண்ணாமல் ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய கணவனோட சேர்ந்து வாழ பிடிக்காம நான் என் கணவன்ட்டு இருந்து நான் பிரிகிறேன் என்று ஜமாத்தார்கள்ட்ட முறையிட்டு அந்த பெண்ணு விவாகரத்தை கோரினால் அதற்கு ஹுலா என்று சொல்வோம் ஹுலாவை பொறுத்தவரையிலையும் அதுக்குரிய இத்தா காலம் ஒரு மாதம் அதுக்குரிய இத்தா காலம்ங்கிறது என்ன ஒரு மாத காலம் இத்தா இருக்கணும் இப்படி பல வெரைட்டியாக வேறுபட்ட கணக்கீட்டில் இத்தாவுடைய சட்டம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த இதாக காத்திருப்புங்கிறது அந்த நம்ம சமுதாயத்தில் இத்தாவையெல்லாம் சரியாக விளங்காமல் வச்சுருக்குறாங்க அது தனி டாபிக் இத்தான்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு திரையை கட்டிக்கிட்டு வெளில திரைச்சிலைக்குள்ளே உள்ளே தான் இருக்கணும் யாரும் போகக்கூடாது கடைக்கு போகக்கூடாது எங்கேயுமே போக ஒரு மௌத்த கூட வெளியே போகக்கூடாது பொருள் வாங்குவதற்கு போகக்கூடாது உள்ளே தான் இருக்கணும் எந்த ஆணையும் சந்திக்கக்கூடாது எந்த ஆணை இடத்துலேயும் பேசக்கூடாது இப்படிங்கிற சொல்லி ஒன்று நம்ம சமுதாயத்தில் கடைப்பிடிக்கிறாங்க அப்படி ஒரு இதாக மார்க்கம் சொல்லித்தரல பெண்கள் வீட்டுக்குள்ளேயே அரைஞ்சு கிடக்கணும் திரையை கட்டிக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கணும் எந்த இடத்துலையும் பேசக்கூடாது பார்க்கக்கூடாது அப்படி ஒரு இதாக மார்க்கம் நமக்கு சொல்லித்தரல இதான்னா அலங்காரம் பண்ணக்கூடாது வண்ண வண்ண ஆடைகள் சேலைகள் அது அணியக்கூடாது திருமணத்தை தூண்டக்கூடிய பேச்சுக்கள் பேசக்கூடாது திருமணம் நேரடியாக மாப்பிள்ளை பேசக்கூடாது ஜா அதை கூட ஜாடை மாலையாக பேசிக்கலாம்னு நல்லா சொல்கிறான் இதாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கூட திருமணத்தை பற்றி ஜாடை மாலையாக அந்த பெண் இடத்துல நம்ம திருமணத்தை தெரிவிக்கலாம் பெண் பேசலாம் நேரடியாக பெண் பேசக்கூடாது அப்போ இதுதான் திருமணம் சார்ந்த நடவடிக்கைகள் எதையும் முன்னெடுக்கக்கூடாது அதுதான் இதுதான் அலங்காரம் பண்ணக்கூடாது வண்ண வண்ண ஆடைகள் கொடுத்தக்கூடாது நேரடியாக பெண் பேசவோ அந்த பெண்ணுக்கு மணமகன் பேசவோ கூடாது இதாவுடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் எல்லாத்தையுமே பேசணும் இப்படி மார்க்கும் நமக்கு இதான்னு ஒன்று சொல்லுது இது என்னென்னா இப்போ ஒரு கேள்வி வருது என்ன கேள்வி கேட்குறாங்க எதுக்காக வேண்டி இந்த டைமிங்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன் ஏன் ஏற்படுது ஏன் இவ்வளோ காலம் கணவன் வந்து ஒரு மனைவி விவாகரத்தை பண்ணிட்டா மூணு மாதம் ஏன் காத்திருக்கணும் கணவன் இறந்து போயிட்டான்னா நாலு மாதம் பத்து நாள் ஏன் காத்திருக்கணும் குழா கொடுத்துட்டாங்கன்னா ஒரு மாதம் ஏன் காத்திருக்கணும் இப்படின்னு ஒரு கேள்வி வருது அதுக்கு நேரடியாக நம்ம குரானிலையோ ஹதீஸ்லையோ நமக்கு நேரடியாக சொல்லப்படலை காத்திருத்தல் என்பதை பற்றி குரானில் சொல்லும்போது சில இடங்கள் அல்லா என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய கற்பத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறியப்படுத்துவதற்காக அப்படிங்கிற ஒ ஒரு வாசகம் வருது அது அது போன்ற ஒன்றை தாண்டி நேரடியாக தெளிவாக நமக்கு எந்த விதமான ஒரு காரணமும் சொல்லப்படலை அப்போ இந்த இத்தாவுடைய காலத்தை பற்றி நம்ம விளங்கும்போது எப்படி விளங்கிக்கலாம் எல்லாம் வந்து மூணு மாதங்களாம் ஒரு மாதங்களாம் எல்லாதுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அந்த பெண் பிரசவமாக இருந்தான்னா குழந்தையை பெற்றெடுப்பது தான் இத்தாவுடைய காலம் குழந்தையை பெற்றெடுப்பது தான் இத்தாவுடைய காலம்னு சொல்லப்படுது என்பதை வைத்து கொண்டு பெண் தன்னுடைய கருவறையில் எந்த ஒரு ஆண் மூலமாகும் தன் முந்தி முன்பே கன திருமணம் செய்து கொண்ட அந்த ஆண் மூலமாக எந்த விதமான கருவையும் சுமக்கவில்லை என்பதை வெளிப்படுத்துவதற்கு தான் இதா என்று நாம் புரிந்து கொள்ளலாம்னு சொல்கிறோம் இதாவுக்கான காரணத்தை நம்ம நேரடியாக சொல்ல இயலாது நம்ம என்ன சொல்கிறோம்னா அல்ல பல பல டைப்பில் இதாவை சொல்லிட்டு கற்பத்தில் இருக்கிற பெண்ணுக்கு எதை இதாங்கிறாங்க நீ எப்போ குழந்தையை பெற்றெடுக்கிறியோ அதோட உனக்கு இத்தா முடிஞ்சிருச்சு நல்லா சொல்கிறான் அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று அப்போ குழந்தையை பெற்றெடுப்பது தான் எங்கள் பிரதானமான நோக்கமாக சொல்லப்படுது அதே வைத்து கொண்டு நம்ம என்ன விளங்கலாம்னா இத்தாவுடைய நோக்கம் இவள் வயத்தில் ஒன்றுமே இல்லை முன்பு ஒரு ஆணை திருமணம் செய்து கொண்டால் அந்த ஆணோட குடும்பம் நடத்தினாலும் அந்த ஆணை இப்போ விவாகரத்து பண்ணிட்டான் அந்த ஆண் மூலமாக இவ வயத்தில் எதுவுமே இல்லை இவள் வயத்தில் எந்த விதமான வாரிசும் இல்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்துவதற்கு இந்த இத்தா ஒரு ஒரு காத்திருப்பு காலங்கிற ஒன்று தேவைப்படுது அந்த காத்திருப்பு காலத்தில் ஏதாவது ஒரு டைமிங் சொல்லணும்ல ரெண்டு மாதமோ ஒரு மாதமோ ஏதாவது ஒரு டைமிங் சொல்லணும் அதுக்கு தான் மூணு மா சில இடங்களில் மூன்று மாதம் என்று சொல்லப்படுகிறது சில இடங்களில் நாலு மாதம் பத்து நாள் சொல்லப்படுது சில இடங்களில் ஒரு மாதம்னு சொல்லப்படுது இந்த டைமிங்கில் ஏதேனும் ஒரு நேரத்து ஒரு ஒரு காலத்திற்குள்ளாக அந்த பெண்ணுக்கு என்ன தெரிஞ்சிடும் பயிற்றுல எதுவும் இருக்கா இல்லையாங்கிறத மக்களுக்கு அறியப்படுத்தக்கூடிய விதமாக தெரிந்துவிடும் என்று நம்ம புரிந்து கொள்ளலாமல் முன்பு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் சொல்லிருக்கிறோம் இதுதான் இதுதான் அதில் உள்ளது இப்படி நாம் புரிந்து கொண்டு சொல்லக்கூடிய விளக்கங்கள் இருக்கில்ல ஒரு அடிப்படை நம்ம என்ன விளக்கணும்னா குரானில் ஹதீஸில் நேரடியாக சொல்லப்பட்ட சட்டங்கள் என்றைக்குமே மாறாது நேரடியாக குரானில் இருக்கும் நேரடியாக ஹதீஸில் இருக்கும் அது என்றைக்கும் மாறாது அதுக்கு நாம் சொல்லக்கூடிய காரணங்கள் இருக்கு நாம புரிந்து கொண்டு சொல்லக்கூடிய காரணங்கள் ஒரு காலத்தில் பொருந்து இன்னொரு காலத்தில் பொருந்தாமல் கூட போயிடும் ஒரு காலத்தில் அது சரியே என்று கருதப்படும் இன்னொரு காலத்தில் தப்பாக கூட மாறும் தப்புன்னு தெரிய வரும்போது அதை நம்ம மாற்றி கொள்ளணும் இதுதான் அதில் உள்ளது இப்போ பன்றி இறைச்சி நமக்கு ஹராம் அப்படின்னு சொல்லப்படுது என்ன காரணம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கா காரணம் நமக்கு சொல்லப்படல அசுத்தமானவிகளை எல்லாம் ரசுல்லா வந்து ஹராமாக்குவாங்கன்னு குரான் அலைகுமுல் ஹபாயிஸ் அசுத்த மாணவிகளை எல்லாம் இந்த தூதர் அவர்களுக்கு ஹராமாக்குவார் தடை செய்வார்னு குரானில் இருக்கு இது பொதுவான வாசகம் பன்றி பர்டிகுலரா குறிப்பிட்டு என்ன காரணத்திற்காக வேண்டி தடை செய்யப்பட்டதுன்னு என்ன செய்யப்படல நமக்கு சொல்லப்படல தாமாக செத்தவீர்கள் பன்றி அசுத்தமானதுன்னு சொல்றோம் வெண்பன்றின்னு தனியாக வளர்க்கலாம்ல இப்போ கண்டது கழித மேர பன்றிகள்னு இல்லாமல் தனியாக என்ன செய்கிறாங்க பண்ணையில் வச்சு வெண்பன்றிகள் வளர்க்குறாங்க அந்த இறைச்சியெல்லாம் வெட்டுறதையெல்லாம் தொலைக்காட்சியில் காட்டுறாங்க அதையெல்லாம் பார்த்தா அசுத்தமானதாக தெரியுது அவ்வளோ ப்யூரா வெள்ள கலரில் வச்சுருக்கலாம் இருந்தால் நமக்கு ஹரம் தான் அது அதே மாதிரி தாமாக செத்தவை நமக்கு என்னது ஹரம் ஒரு ஆடோ மாடோ அது ஹலால் நாம் அறுத்து சாப்பிடும்போது ஹலால் அது தானாக செத்துருச்சு முட்டி மோதி செத்துருச்சுன்னு வைங்க நம்ம அறுக்காமல் அறுப்பதற்கு முன்பே ஏதேனும் ஒரு காரணத்தில் அது செத்து போய்விட்டது என்றால் இப்போ செத்தது தாமாக செத்ததுங்கிற அடிப்பில் அது நமக்கு என்னவா போயிரும் ஹராம் அந்த ஆடு நமக்கு நார்மல் காலத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய ஒன்று தான் அந்த மாட்டிறச்சி நமக்கு நார்மல் காலத்தில் சாப்பிடக்கூடிய ஒன்று தான் அது தாமாக செத்ததுனால் நமக்கு ஹராம போகுது ஏன் ஹராமல் போகுது அது ஏன் இந்த ஆட்டத்தான நம்ம நம்ம அறுக்கும் போது சாப்பிட்றோம் செத்தாமணும் சாப்பிட மாட்டேங்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லப்படலை இப்படி காரணம் சொல்லப்படாதவைகளுக்கு நாம ஒன்றை விலங்கி சொல்லுவோம் சம நடக்கிற நிகழ்வுகள் சொல்லப்படுற தகவல்கள் அதை வைத்து கொண்டு பன்னி இறைச்சி நமக்கு ஹராம்னு சொல்லப்படுது காரணம் நேரடியாக இல்லை ஆனால் நம்ம சொல்லப்போகிற தகவலை வச்சு பார்த்தோம்னா அதில் கொழுப்பு அதிகமாக நம்ம கெடுதி தான் அதிகமாக இருக்குது பல்வேறு விதமான கொழுப்பு அதிகமாக இருக்குது அதில் சாதா இதுலலாம் வந்து இப்போ ஆட்டிறைச்சியில் வந்து பன்னெண்டு சதவீதம் கொழுப்புங்குவாங்க நம்ம நூறு கிராம் ஒரு கிலோ ஆட்டிறச்சி சாப்பிட்டோம் நீங்கள் கொழுப்பு நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் நூற்றி இருபது கிராம் பன்னெண்டு கிராம்னா கணக்கு பண்ணிக்கோங்க பன்னெண்டு சதவீதம் கொழுப்பு மாட்டு இறைச்சியில் அஞ்சு சதவீதம் கொழுப்பு அப்போ ஒரு கிலோ நம்ம மாட்டு இறைச்சி சாப்பிட்டோம்னா கொழுப்பு எவ்வளோ தான் சாப்பிட்றோம் ஐம்பது கிராம் தான் சாப்பிட்றோம் பண்டியில் வந்து ஐம்பது சதவீதம் கொழுப்பான் அப்போ ஒரு கிலோ ஒருத்தம் பன்றி இறைச்சி சாப்பிட்டான்னா எவ்வளோ கொழுப்பு சாப்பிட்றான் அரை கிலோ கொழுப்பு சாப்பிட்றோம் இப்போ கொழுப்பே என்னவாக போகுது அதில் அதிகமாக இருக்குது கொழுப்புங்கிறது மனிதர்களுக்கு தீங்கு தரக்கூடிய ஒன்று தானே கேடு தரக்கூடிய ஒன்று தானே அது அதை பற்றி வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை தானே அப்போ இப்போ கொழுப்பு அதிகமாக இருக்குது அது மாதிரி அழியவே அழியாத நாடா புழுக்கள்ங்குவாங்கள சில புழுக்கள் அதெல்லாம் பெரிய கிருமி அழிக்க முடியாது அப்படியான கிருமிகள் ஜெல்லுகள் புழுக்கள்லாம் எதில் இருக்குங்கிறாங்க பன்றி இறைச்சியில் இருக்கு அதை மனிதன் உட்கொள்ளும்போது அவன் வயிற்றுக்குள்ளே போய் அதை அழியாமல் பல்வேறு விதமான நோய்கள் அது உண்டாக்கும் அதை இப் இப்படி நம்ம சொல்லுவோம் இது சொல்லப்படுற தகவல்களை வைத்து நாம புரிந்து கொண்டு சொல்லக்கூடியவை ஆனால் எல்லாம் இதுக்கு தான் சொன்னாங்கிறது நம்ம என்ன செய்யலாது உறுதிப்படுத்த இயலாது அது மாதிரி தான் இதாவை பொறுத்தவரையிலையும் இதாக இருக்கணும்னு நல்லா சொல்லியிருக்கலாம் காரணம் நேரடியாக தெளிவாக நமக்கு சொல்லப்படலை நாம புரிந்து கொண்டு என்ன சொல்லுவோம் கர்ப்பிணி பெண்ணுக்கு குழந்தையை பெற்றெடுப்பது வரையிலும் இதுதான் நல்லா சொல்வதிலிருந்து நாம் இப்படி விலங்கி கொள்ளலாம் இப்போ முந்தைய கணவன் மூலமாக எதுவுமே இல்லை என்பதை காட்டுவதற்குரிய ஒரு கால அளவு அது அதுக்கு தான் மூணு மா சில இடங்களில் மூணு மாதம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது மூணு மாசத்துல அவளுக்கு ஓரளவு தெரிஞ்சிருந்தானே நாலு மாதம் பத்து நாள் சில நேரத்தில் எடுக்கப்படுது அதே மாதிரி இன்னொரு இடங்கள்ல ஒரு மாதம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த காலகட்டத்துக்குள்ளாக அவளுக்கு அவள் வயிறுக்குள்ளே எதுவும் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும் அவள் அறிந்து கொள்வதை தாண்டி மற்றவங்களுக்கும் தெரியக்கூடிய விதமாக இந்த கால அளவு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது பொருந்திக்கொள்ளும் போது ஏற்றுக்கிட்டு போயிருவோம் இப்ப சில காரண காரியங்களோட சுட்டி காட்டப்படுதுன்னு வைங்க இல்ல இந்த காரணம் சரியில்லை அது தப்பா இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது இதுல சில மோதல் வருது முரண் வருதுன்னு சொன்னா அது அந்த கருத்துக்கள் உரிய விதத்துல பரிசீலித்து நம்ம முடிவு பண்ணணும் சரிங்களா உங்களுக்கு இதுதான் அதுல உள்ள விஷயம்